வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது அடா டூ ஃபோர் செவன் தமிழ் சேனல் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி இர்பியில் கேட்கும் முக்கியமான வினாக்களை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபிசிக்ஸில் இருந்து என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு மேக்ஸ் கொஷின் வந்து கேட்டே இருப்பான் ஓகேங்களா ஸோ அந்த கொஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது டிஎன்பிசிக்கு மத்தியும் ஃபெசிஃபிக்காக ஓகேங்களா டிஎன்பிசியில் கேட்கப்படும் முக்கியமான வினாக்கள் க்ளியரா ஸோ எல்லோரும் நல்லா படிச்சிட்டுருங்க ஓகேங்களா ஸோ எக்ஸாம் விடுறேன்னு சொல்லியிருக்காங்க திடீர்னு எப்போ வேணாலும் விடலாம் போஸ்டிங் போடலாம் ஸோ அதனால் கால்ஃபர் வந்து வந்த பின்னாடி படிக்கலான்றது ரேரான விஷயம் ஓகேங்களா சரி போகலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு பொருளின் நிறை ஐந்து கிலோகிராம் எனில் சாரி ஒரு பொருளின் நிறை ஐந்து கிலோகிராம் எனில் பூமியில் அதன் எடையாதுன்னு கேட்குறோம் ஒரு பொருளோட நிறை ஐந்து கிலோகிராம் எனில் பூமியில் அதன் எடையாது பூமியில் அதன் எடையாது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கான க இதுக்கான ஆன்சர் எப்படி போடணும்னு பாருங்கள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கோம் therefore சொல்யூஷன் ஓகேங்களா சொல்யூஷன் இப்போ நம்மளுக்கு நிறை கொடுத்துருக்கோம் நிறை எவ்வளோ கொடுத்துருக்கான் ஐந்து கிலோகிராம் ஐந்து கிலோகிராம் அடுத்து என்ன சொன்னால் பூமியில் அதன் எடை எவ்வளோன்றான் பூமியில் அதன் எடை வெயிட் எவ்வளோன்றான் இடத்துல ஓகேங்களா ஸோ இது பட் நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள்யூக்குவல்டு

மிச்சம் நாலா அடுத்தது ஒம்பது அஞ்சு எவ்வளோ நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ப்ளஸ் ஒரு நாள் எவ்வளோ நாற்பத்தி ஒன்பது எத்தனை இங்கே ஒரு ஸ்தானத்தள்ளி புள்ளி இருக்கா அப்போ ஒரு தள்ளி புள்ளி வச்சிருங்க தேர் ஃபோர் ஃபார்ட்டி நைன் என்னதில் கொடுத்துருக்கான் எடை வந்து நியூட்டன் அப்போ இதனோடய வெயிட் ஒரு பொருளின் நிறை ஐந்து கிலோகிராம் எனில் பூமியில் அதன் வெயிட் எவ்வளோ பார்த்தீங்களானா பூமியில் அதன் வெயிட் பார்த்திங்களா நாற்பத்தி ஒன்பது நியூட்டன் ஓகேங்களா ஸோ இது ஈஸியான சிம்பிளான கணக்கு ஓகேங்களா ஸோ புரிஞ்சதா நெக்ஸ்ட் பலம் பாருங்கள் பத்து கிலோகிராம் நிறையுள்ள பொருளின் மீது பத்து கிலோகிராம் நிறையுள்ள பொருளின் மீது மாறாத விசை மாறாத விசை பாருங்க பத்து கிலோகிராம் நிறையுள்ள பொருளின் மீது மாறாத விசை நான்கு வினாடி ஓகேங்களா நான்கு வினாடிக்கு செயல்படுகிறது பொருளின் திசை வேகம் ரெண்டு மீட்டர் முதல் ஓகேங்களா ரெண்டு மீட்டர் இது பாருங்க மீட்டர் பை செகண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா மீட்டர் பை வினாடி இது எப்படி எழுதலாம்னா மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் அப்படின்லாம் ஸோ அப்போ ரெண்டு மீட்டர் முதல் எட்டு மீட்டர் ஆக மாறுகிறது எனில் விசையின் மதிப்பு கொஷின் எங்கே கேட்குறான் பார்த்தீங்களா எது கேட்கலாம் ஃபோர்ஸ் கேட்கறான் விசையின் மதிப்பை கேட்குறான் ஸோ இதுக்கான சொல்யூஷன் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் எஃப்இ கோல்ட்டு எஃப் ஈக்வல்டு பாருங்க இப்போ தொடக்க திசை வேகம் எதுன்னு தெரியணும் இறுதி திசை வேகம் இப்போ தொடக்க திசை வேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்க தொடக்க திசை வேகம் தொடக்க திசை வேகம் ஈக்குவல் u யூ இறுதி திசை வேகம் இறுதி திசை வேகம் ஈக்குவல் வி அடுத்து என்ன கேட்குறான் நிறை வந்து பார்த்திங்கனாண்ணா நிறை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன நிறை ஈக்குவல் நிறை ஈக்குவல்டு என்னது அது எம் புரிஞ்சதுங்களா ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறான் ஃபோர்ஸ் கேட்குறான் அப்போ இதுக்கான ஃபார்மில் பாருங்கள் ஸோ அதை அழிச்சுருங்க பாருங்க எஃப்இக்வல் மாஸ் இறுதி திசை வேகம் மைனஸ் தொடக்க திசை வேகம் டிவிடட் பை காலம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இது ஓகேவா இது காலம் காலம் எழுதிங்க காலமும் கொடுத்துருக்கோம் காலம் ஈக்குவல் டெவலோ ஃபோர் செகண்ட்ஸ் ஓகேங்களா நம்மளுக்கு என்னது காலம் தேர் ஃபோர் இப்போ பாருங்க நிறை வந்து எவ்வளோ இருக்குது பத்து கிலோகிராம் தொ இறுதி திசை வேகம் எவ்வளோ எட்டு தொடக்க திசை வேகம் எவ்வளோ ரெண்டு பை காலம் எவ்வளோ ஃபோர் தேர் ஃபோர் பத்து இன்ட்டு எட்டில் ரெண்டு பிடிச்சன ஆறு டிவிட் பை ஃபோர் இப்போ வந்து பத்து இன்ட்டு ஆறு அறுபது அறுபது பை நாலு ஒரு நாள் நாலு பாஞ்சு நாங்கள் எவ்வளோ அறுபது தேர் ஃபோர் பதினஞ்சு ஆன்சர் ஓகேங்களா தேர் ஃபோர் எவ்வளோதான் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு நியூட்டன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு நியூட்டன் புரிஞ்சுங்களா ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் சி ஆப்ஷன் வந்து சி வருது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வருது க்ளியருங்களா ஸோ அப்போ தொடக்க திசை வேகம் இறுதி திசை வேகம் நம்ம கண்டுபிடிக்கணும் தொடக்க திசை வேகம்னா எது யூ இறுதி திசை வேகம்னா வி நிறைன்னா எம் காலம்னா செகண்ட் ஓகேங்களா ஸோ இது பார்த்துக்கோங்க க்ளியருங்களா ஸோ இந்த மாதிரி தாங்க கொஷின் கேட்பாங்க ரொம்ப சிம்பிள் அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு மின் விளக்கு ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு ஆம்ஸ்டாங் மின்னோட்டத்தை பத்து நிமிடங்களுக்கு பயன்படுத்தி கொள்கிறது ஓகேங்களா ஒரு மின் விளக்கை

மின்னூட்டம் மின்னூட்டம் ஈக்குவல்டு மின்னூட்டத்துக்கு என்ன சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூ என்ற சிம்பிளை பயன்படுத்துவோம் இது செகண்ட்ஸ்க்கு வழக்கமாக எஸ் ஓகேங்களா அல்லது ஆர் எஸ் பயன்படுத்தலாம் ஆர் டி பயன்படுத்தலாம் ஸோ பாருங்கள் இதில் என்ன ஆன்சர் வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சார் பாருங்கள் சொல்யூஷன் சொல்யூஷன் பார்த்தீங்களன்னா இப்போ இதுக்கு நம்மள என்னன்னா ஐஈக்வல் டு q பை இது வந்து மின்னோட்டத்திற்கான ஃபார்முலா அவன் ஏன்னா கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னூட்டத்தின் அளவு கேட்கலாம் மின்னோட்டம் கேட்கலாம் மின்னூட்டம்னா q இது வந்து மின்னோட்டம் பா இது வந்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா காலம் சரி பாருங்க அப்பா ஐயோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கோம் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஈக்குவல்டு க்யூ இது க்யூ க்யூ தான் கேட்குறது அடுத்து என்ன கேட்குறான் செகண்ட்ஸ் கொடுத்துருக்கான் எவ்வளோ பென் டென் நிமிட் ஓகேங்களா ஸோ டைம் கொடுத்துருக்கான் எவ்வளோனா பத்து நிமிடங்கள் கொடுத்துருக்கான் டைம் எவ்வளோ கொடுத்துருக்கான் பத்து நிமிடங்கள் கொடுத்துருக்கான் தேர்ஃபோர் இதை குறுக்கு பெருக்கல் பண்ணாமா அப்போ க்யூ ஈக்குவல்டு ஓகே இங்கே இன்னொரு விஷயம் பாருங்கள் இந்த நிமிடத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிமிடத்தை வந்து செகண்ட்ஸை மாற்றணும் செகண்ட்ஸை மாற்றணும்னா அறுபதால் பெருக்கணும் ஓகேங்களா ஒரு 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 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள்னா அறுபது நிமிடம்ன்றான் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை செகண்ட்ஸ்னா அறுபது செகண்ட்ஸ்ன்றான் ஓகேங்களா ஸோ அந்த நிமிடத்தை நான் என்ன பண்ணுறேன்னா செகண்டாக மாற்றிக்கிறேன் நிமிடத்தை என்ன பண்ணுறேன் செகண்ட்ஸாக மாற்றிக்கிறேன் அப்போ நம்ம எப்படி வருதுன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ட்டு பத்து இன்ட்டு அறுபது அப்போ எவ்வளோ ஆறுநூறு தேர் ஃபோர் க்யூ ஈக்குவல் டு இது எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா ஒம்பது ஆறு ஆறுச்சு எவ்வளோ ஆச்சு முப்பது ஆச்சுங்களா ஆரஞ்சு முப்பது அதுக்கடுத்து பாருங்கள் இங்கே தனியாகவே பறிக்கோங்க ஆறுநூறு இன்ட்டு ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு இதை சிம்பிளாகவே பறிக்கலாம் இங்கே ரெண்டு ஸ்தானம் புள்ளி இருக்குது அப்போ இந்த ரெண்டு ஸ்தானத்துக்கு இந்த ரெண்டு ஸ்தானம் போயிடுச்சு ஓகேங்களா ஸோ அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது ஆறு இன்ட்டு ஏழு அஞ்சு ஓகேங்க ஆறு அஞ்சு முப்பது ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஜீரோ அஞ்சு நாலு தேர் ஃபோர் கரெக்டாக இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி கூலும் ஓகேவா இது மின்னூட்டத்தின் அழகு கூலும்னு சொல்லுவோம் மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர்னு சொல்லுவோம் இதுக்கு பார்த்தீங்களானா மின்னோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் ஆம்பியர் இதுக்கு பார்த்தீங்களானா மின்னூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கூலும் ஓகேங்களா மின்னூட்டத்தின் அழகு கூலும் மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் அப்ப எவ்வளோ தான் எதுதான் கரெக்டான ஆன்சர்னா நானூற்றி ஐம்பது கூலம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டூ ஓஃபர் செவன் தமிழ் சேனலில் பார்த்திங்கன்னா மொபைல் ஆப் வந்து மொபைல் ஆஃப் வந்து புதுசாக இன்ட்ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இது நம்ம சப்ஜெக்ட் ஒரியேட்டடாக நம்ம காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் ஓரியண்டடாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த காலத்தில் வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ணால் தான் யூஸ் பண்ணாதவங்க மேக்ஸிமம் குறைவு அதுவும் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறோம் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணுறோம் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணாதோங்க ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த மொபைல் ஆப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு சுற்றில் பத்து வேல்ட் மின்னழுத்த வேறுபாடுள்ள இரு புள்ளிகளுக்கிடையே இரு புள்ளிகளுக்கு பத்து ஒரு சுற்றில் பத்து வேல்ட் மின்னழுத்த வேறுபாடுகள் வேறுபாடுள்ள இரு புள்ளிகளுக்கிடையே ஐந்து சி மின்னூட்டத்தை நகர்த்த செய்யப்பட்ட வேலை எது ஓகேங்களா ஸோ இது பாருங்க இப்போ என்ன கே கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் அழுத்த வேறுபாடு கொடுத்துருக்கான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மின் ஓட்டம் கொடுத்துருக்கான் அதுக்கு மின்னோட்டம் கொடுத்துருக்கான் நம்மளுக்கு என்ன கேட்கறான்னா ஒர்க்கு கேட்குறான் என்ன கேட்குறான் ஒர்க்கு அப்போ பாருங்க சொல்யூஷன் இதுக்கு எப்படி போடுறது அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு மின் அழுத்த வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னழுத்த வேறுபாடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோன்னா டென் வோல்ட்டு மின்னூட்டம் பார்த்தீங்களானா மின்னூட்டம் மின்னூட்டம் பார்த்தீங்களானா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் சி அடுத்து என்ன கேட்கலாம் ஒர்க்கு கேட்குறான் ஒர்க் மீன்ஸ் வேலை வேலை தான் நம்மளுக்கு கொஷினாக கேட்குறான் வேலை தான் என்ன கட்டுறான் கொஷினாக கேட்குறான் தேர் ஃபோர் சொல்யூஷன் ஈக்குவல்டு டபுள்யூ ஈக்குவல்டு ஒர்க் தான் என்ன கேட்குறான் ஒர்க் ஈக்வல்ட்டு வோல்ட் இன்ட்டு க்யூ இப்போ மின்னூட்டத்து அழகு என்ன சொல்லுவோம் கூலும்னு சொல்லுவோம் அதனால் கியூ மின்னழுத்து வேறுபாட்டுக்கு என்ன சொல்லுவோம் ஓல்ட்டு தேர் ஃபோர் வி வியோட வேல்யூ எவ்வளோ பத்து க்யூட வேல்யூ எவ்வளோ அஞ்சு தேர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு டென் ஃபிஃப்டி ஜூல் வேலையான அழகு என்னப்பா ஒ ஒர்க் அவுட் அழகு என்ன அது ஒர்க் அவுட் அழகு வந்து ஜூல் அந்த டபுள்யூ ஈகோல்டு ஃபிஃப்டி ஜூல் டபுள்யூ ஈகோல்ட்டு டபுள்யூ ஈகோல்டு ஃபிஃப்டி ஜூல் க்ளியருங்களா ஸோ புரிஞ்சுதா ஸோ அந்த மாதிரி சிம்பிளாகவே போடலாம் க்ளியருங்களா சார் நெக்ஸ்ட் போகலாம் பாருங்கள் அடுத்தது ஐந்து ஹோம் பத்து ஓம் முப்பது ஓம் மின்தடைகள் ஒரு மின்சூட்டில் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ள இனியில் அவன் மின் மின்தடை என்னான்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ மின்தடை மின்தடை என்ன சொல்லுவோம் ஓம் அப்படின்னு சொல்லுவோம் மின்தடையின் அளவு என்னது ஓம் இப்போ பாருங்கள் ஸோ இதுக்கான ஃபார்ம்லா ஒன்று இருக்குது இதுக்கான ஃபார்ம்லா சொல்யூஷன் போடுறோம் பாருங்கள் சொல்யூஷன் சொல்யூஷன் இதுக்கான ஃபார்மில் பாருங்கள் ஒன் பை ஆர்பி ஈக்குவல் டு ஒன் பை ரெசிஸ்டன் ஓகேங்களா ஸோ ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஏன்னா இவங்க மூணு மூணு மின்தடை தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இது ஒன் பை ஆர் பி ஈக்குவல் டு ஒன் பை ஃபைவ் பிளஸ் ஒன் பை டென் பிளஸ் ஒன் பை தேர்ட்டி ஸோ இப்போ பகுதிகள் சம்மந்தா தொகுதிகளை கூட்டிக்கலாம் இந்த பிளஸ் கூட்டலில் கழித்துல இருக்கும் போது கூட்டல் கழித்துல இருக்கும்போது பகுதி தொகுதிகள் இது என்னது பகுதிகள் வந்து சமமாக இருந்தால் தொகுதிகளை கூட்டிக்கலாம் கூட்டிலையும் சரி கழுதலையும் சரி ஆனால் அங்கே பகுதிகள் இல்லை அப்போ என்ன பண்ணுன்னா எல்சிஎம் எடுக்கணும் அப்போ என்ன பண்ணும் எல்சிஎம் எடுக்கணும் இப்போ எல்சி இது இப்போ பாருங்கள் முப்பது இருக்குது ஸோ இப்போ எல்சிஎம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா முப்பது வருது நீ டைரெக்டாக போடலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் மேக்ஸ் ஓரளவுக்கு போட்டால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ முப்பதா சரி நான் பாரு எப்படி பண்ணுறேன்னா ஒன்று இன்ட்டு ஆறு அஞ்சு இன்ட்டு ஆறு ப்ளஸ்ஸு ஒன்று இன்ட்டு மூணு பத்து இன்ட்டு மூணு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று முப்பது இன்ட்டு ஒன்று ஓகேங்களா தேர் ஃபோர் ஆறு பை முப்பது ப்ளஸ்ஸு மூணு பை முப்பது ப்ளஸ்ஸு ஒன்று பை முப்பது ஸோ நான் ஸ்ட்ரிக்ஸாக உடனே போட்டுற முடியுங்க உங்களுக்கு புரியுறதுக்கான நான் டீட்டெயிலாக போடுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறவங்களுக்குலாம் இது கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன் இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக போட்டு போயிட்டே இருப்பேன் ஓகேங்களா இப்போ வந்து முப்பது வருதா எல்சிஎம்மு அப்போ வந்து முப்பது வருதா மேலே வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தால் முப்பது வருது அப்போ வந்து மேலே பத்து தொகுதியில் பத்து பகுதியில் முப்பது அப்போ அடித்தா ஒன் பை த்ரீ இருக்குது ஓகேங்களா நம்ம நமக்கு என்ன கேட்குறான் தொகுப்பையின் தடை அப்படின்னு கேட்குறான் ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஓம் வரும் ஸோ அப்படியே டேரக்டாக சொல்லிட்டு போயிடலாம் அப்போ பத்து பை முப்பது அப்போ ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஆர்பி இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர கடைசி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி ஈக்குவல் டு த்ரீ ஓம் ஆர்பி ஈக்குவல் டு அப்படியே தலைக்குலாம் எழுதணும் தலைக்குல எழுதுனா ஆன்சர் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து இதுக்கு எதுனா த்ரீ ஓம் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் புரிஞ்சதுங்களா நெக்ஸ்ட் போகலாம் பாருங்கள் அடுத்தது ஒரு குழிலென்சின் குவிய தொலைவு ஒரு குழி லென்ஸின் குவிய தொலைவு ரெண்டு மீட்டர் எனில் ஒரு குவில் குழி லென்ஸின் குவிய தொலைவு ரெண்டு மீட்டர் எனில் லென்ஸின் திறன் காண்க லென்ஸினோட திறன் கேட்குறான் லென்ஸின் திறன் என்ன அப்படின்னு கேட்குறோம் லென்ஸின் திறன் என்ன அப்படின்னு கேட்குறோம் ஸோ இதை எப்படி போடலாம் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸின் திறனுக்கான வாய்ப்பாடு தெரியும் சொல்யூஷன் சொல்யூஷன் லென்ஸின் திறனுக்கான வாய்ப்பாடு லென்சின் திறனுக்கான வாய்ப்பாடு ஓகேங்களா ஒன் பை எஃப் இங்கே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா லென்ஸின் குவிய தொலைவை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிய தொலைவை என்னன்னு சொல்லுவோம் எஃப் சொல்லுவோம் ஓகேங்களா இந்த லென்சின் குவிய தொலைவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் எஃப் சொல்லுவோம் ஒன் பை எஃப் இருக்குதா ஸோ இப்போ இந்த எஃப் இருக்கிறதாலே என்ன எஃப்இல் டூ தேர் ஃபோர் ஒன் பை டூ இது எப்படி வகுக்கலாம் அப்படி பாருங்கள் இது வந்து வகுப்படுமா தொகுதியில் சின்னசாக இருக்குது பகுதியில் பெருசாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும் ஜீரோ போட்டுன்னு புள்ளி வச்சு இங்கே ஒரு ஜீரோ சேர்த்துக்கணும் இங்கே ஜீரோ சேர்த்துனா இங்கே ஜீரோ பாயிண்ட் வைக்கணும் ஓகேங்களா ஓ ரெண்டு 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 பத்து தேர் ஃபோர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்போ இந்த லென்ஸின் திறன் பார்த்தீங்கன்னா லென்ஸின் லென்ஸின் திறன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டயாப்டர் டி கோல்ட்டு டயாப்டர் அப்படின்னு சொல்லலாம் டீன்றத என்ன சொல்லலாம் டயாப்டர்னு சொல்லலாம் அப்போ பி கோல்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டயாப்டர் ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி 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 தான் வந்து சரியான ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டயாப்டர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டயாப்டர் ஓகேங்களா நெக்ஸ்ட் போகலாம் பாருங்கள் கொஷின் நம்பர் செவன் கெட்ட பார்வை உடைய ஒரு நபர் நான்கு மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பொருளை மட்டும் காண இயலம் அவர் வந்து இருபது மீட்டர் தொலைவில் உள்ள பொருளை அவர் காண விரும்பினால் பயன்படுத்த வேண்டிய குழி லென்ஸின் குவிய தொலைவுலை இந்த பாருங்க குழி லென்ஸின் குவிய தொலைவுக்கான ஃபார்ம்ல எஃப் இது சிம்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஓகேங்களா ஸோ குழி லென்ஸின் குவிய தொலைவுக்கான சிம்பல் குறியீடு என்னன்னா எஃப் ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் நம்ம எந்த ஃபார்மில் பயன்படுத்தி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்ஸின் திறனை வச்சு தான் போடணும் லென்ஸின் திறனை வச்சு தான் நம்ம என்ன இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா லாஸ்ட்டு குரூப் வரல கூட இந்த பேட்டர்னில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் முன்னப்பட்டதை இப்போ படம் ஓகேங்களா சரிப்பா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து பார்வை குறைபாட்டை சரியே செய்ய பார்வை குறைபாட்டை சரியே செய்ய நம்ம ஒரு ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா எஃபுக்கான ஃபார்ம்லாம் என்னன்னா எஃப் ஸ்மால் எஃப் ஓகேங்களா ஸ்மால் எஃப்க்கான ஃபார்ம்லாம் என்னென்னா எக்ஸ் பை ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் ஓகேவா இதில் எக்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து எக்ஸோட வேல்யூ செகண்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒய்யோட வேல்யூ செகண்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒய்யோட வேல்யூ அப்போ எக்ஸ் வேல்யூ ஃபோர் இன்ட்டு எக்ஸ் வந்து ஃபோர் சரிப்பா நான் இங்கே எழுதுகிறேன் எக்ஸ் வந்து ஃபோர் ஒய் ஈக்குவல் டுவெண்ட்டி அப்போ ஃபோர் இன்ட்டு டொண்ட்டி ஃபோர் மைனஸ் டொண்ட்டி ஈக்குவல் டு எயிட்டி பை சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை அடிக்கும்போது என்ன வருது பாருங்கள் ஐ பைத்தம்பது ஆரஞ்சு முப்பது ஏன்னாங்க மைனஸில் இருக்குதுன்னா இங்கே மைனஸ் ஓகேங்களா ஸோ அப்போ எஃப்ஓட வேல்யூ கு லென்ஸின் குவிய தொலைவு எவ்வளோன்னா மைனஸ் ஃபைவ் தேர் ஃபோர் வந்து லென்ஸின் திறன் நம்ம கண்டுபிடிக்கணும் லென்ஸின் திறன் லென்ஸின் திறன் கண்டுபிடிக்கிற போது பாருங்க லென்ஸின் திறன் ஈக்குவல் டு ஒன் பை எஃப் ஒன் பை எஃப் ஒன் பை எஃப் ஈக்குவல் டு ஒன் பை மைனஸ் ஃபைவ் ஈக்குவல்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் இதில் மைனஸ் ஒரு தான் ஆன்சர் அப்போ மைனஸ் போடுங்க இங்கே பாருங்கள் மேலே தொகுதியில் வந்து சின்ன நம்பராக இருக்குது பகுதியில் வந்து மைனஸ் அஞ்சாக இருக்குது ஸோ அப்போ ஒர்க்கணுன்னா என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஜீரோ சேர்த்துக்கணும் ஜீரோ சேர்த்துட்டு இங்கே ஜீரோ புள்ளி வச்சுட்டு இங்கே ஜீரோ சேர்த்துக்கணும் ஓகேவா ஜீ பாயிண்ட் வச்சுட்டு இங்கே என்ன பண்ணுவோம் ஜீரோ சேர்த்துக்கணும் அப்போ எவ்வளோ ஆச்சுன்னா பத்தாச்சு அப்போ பத்தா அஞ்சாவில் அடித்தா எத்தனை வரும் ரெண்டு தேர்ஃபோ ஆன்சர்

ஓகேங்களா ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஃப் கண்டுபிடிக்கணும் எனது குவி லென்ஸின் குவிய தொலைவு கண்டுபிடிக்கணும் எஃப் கண்டுபிடிக்கணும் எஃப் கண்டுபிடிச்ச பின்னாடி தான் நம்ம என்ன பண்ணோம் அதுக்கடுத்து லென்ஸின் திறனுக்கான வாய்ப்பு எழுதி நம்ம கால்குலேட் பண்ணோம் க்ளியருங்களா சார் நெக்ஸ்ட் போலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டூ ஃபோர் செவன் தமிழில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆ ஆல் ஸ்டடி மெட்டீரியலுக்காக வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் ஆஃபர் ப்ளஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆன் ஆப் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் இதுக்கு என்ன கோடு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் டூ த்ரீ ஒன் என்ற கோடை யூஸ் பண்ணோம் என்ன யூஸ் பண்ணோம் ஒய் டூ த்ரீ ஒன் என்ற கோடை யூஸ் பண்ணும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து உங்களுக்கு மேலும் என்ன பண்ணலாம் லைவ் கிளாஸ் இருக்குது அடுத்து வந்து டெஸ்ட் சீரிஸ் இருக்குது வீடியோ கோர்சஸ் இருக்குது ஈ புக்ஸ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் பை பண்ணிக்கலாம் க்ளியங்களா ஸோ என்ன கோடு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் டூ த்ரீ ஒன் என்ற கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம் க்ளியருங்களா நெக்ஸ்ட் பலம் பாருங்கள் பன்னெண்டு கூலும் மின்னூட்டம் ஐந்து வினாடி நேரம் ஒரு மின் விளக்கின் வழியாக பாய்கிறது பாருங்கள் இது கூலுன்றது மின்னூட்டத்தின் அழகு மின் அழகு பன்னெண்டு கூலும் மின்னூட்டம் ஐந்து வினாடி இது வந்து என்னது காலம் ஓகேவா டைம் அப்படின்னு சொல்லலாம் நேரம் ஒரு மின் விளக்கின் வழியாக பாருங்கள் ஒரு மின் விளக்கு வழியாக பாய்கிறதேனில் அதன் வழியாக செல்லும் மின்னோட்டத்தின் அளவு என்ன அதன் வழியாக செல்லும் மின்னோட்டத்தின் அளவு ஸோ அது எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்கள் நம்மளுக்கு என்ன கேட்கறான் மின்னோட்டம் கேட்குறான் மின்னோட்டத்துக்கான சிம்பிள் தான் நம்மளுக்கு என்னன்னா ஐ மின்னோட்டத்துக்கான சிம்பிள் ஐ ஐ ஈக்குவல் டு க்யூ பை டி ஐஈக்குவல் டு க்யூ பை டி சொல்யூஷன் இப்போ பாரு ஐ டு என்ன சொல்றேன் க்யூ பை டி இப்போ க்யூவோட மின்னூட்டம் மின்னூட்டம் தான் என்னது க்யூ மின்னூட்டம் தான் என்னதுன்னு சொல்கிறோம் க்யூன்னு சொல்கிறோம் மின்னூட்டம் தான் என்னன்னு சொல்கிறோம் க்யூன்னு சொல்கிறோம் இது வந்து சொல்லலாம் காலம் சரி பாருங்கள் இங்கே எவ்வளோ இருக்குது மின்னூட்டம் பதினஞ்சு கூலம் அப்படி இருக்குது அடுத்து வந்து ஃபைவ் வினாடி அப்படின்னு இருக்குது ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள் கால்குலேட் பண்ணால் ஓரஞ்சு சரி இங்கே அடிச்சுக்கலாம் ம் பன்னெண்டு பை அஞ்சு இங்கே அடிச்சுக்கலாம் ஓவி ரெண்டு அஞ்சஞ்சு பத்து மீதி எவ்வளோ இருக்குது ரெண்டு இருக்குது அப்போ அஞ்சில் ரெண்டு அடக்கமாக அடங்காது அப்போ புள்ளி வச்சுன்னு ஜீரோ சேர்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ ஆச்சு இருபது ஓர் இருபதாச்சா ஓவரஞ்சு நாலஞ்சு இருபது தேர் ஃபோர் மின்னோட்டம் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் ஃபோர் ஆம்பியர் மின்னோட்டத்தின் அளவு என்ன சொல்லுவோம் ஆம்பியர்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் ஆன்சர் டூ பாயிண்ட் ஃபோர் ஆம்பியர் மின்னோட்டம் அந்த கடைத்தின் அந்த என்ன சொல்கிறதுனா ஒரு மின் விளக்கின் வழியாக பாயிரும்போது ஐந்து செகண்டில் பாயிரும்போது எவ்வளோ எவ்வளோ கூளுமே பன்னெண்டு கூலும் போது அதன் வழியாக பண்ண மின்னோட்டத்தின் அளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் ஆம்பியர் க்ளியருங்களா ஸோ நெக்ஸ்ட் போலாம் பாருங்கள் அடுத்து பத்து கூலும் மின்னோட்டத்தை ஒரு மின்சுற்றின் வழியே மின்சுற்றில் உள்ள இரண்டு புள்ளிகளுக்கு இடையே நகர்த்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையே நகர்த்த செய்யப்படும் வேலை அண்ட்ரட் ஜூலியனில் அண்ட்ரட் ஜூலியனில் அப்புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்ன அப்புள்ளிகளுக்கு இடையே உள்ள அப்புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்ன அப்புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு இப்போ பாருங்கள் நம்ம எப்படி பண்ணலாம் சொல்யூஷன் ஈக்குவல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் சொல்யூஷன் ஈக்குவல்ட்டு இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறான் பாருங்கள் மின்னழுத்த வேறுபாடு மின்னழுத்த வேறுபாடுனால மின்னழுத்த வேறுபாடு வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட்டு சார் இது ஆர் ஃபோர் வேல்ட் ஈக்வல்ட்டு ஏன்னா கொடுத்துருக்கான் இப்போ நம்மளுக்கு கொஷின் கேட்குறது எப்பவுமே இந்த மாதிரி எழுதிவங்க வோல்ட்டு தான் கேட்குறான் க்யூ கொடுத்துருக்காங்க மின்னூட்டம் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து வேலை ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஒர்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க

தேர் ஃபோர் இது வோல்டேஜ் மின்னழுத்த வேறுபாடு ஓகேவா வேல்ட்னு சொல்லுவானா மின் அழுத்த வேறுபாடு ஓல்ட்டுன்னு சொல்லுவோமா அப்போ வோல்ட் ஈக்குவல்டு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மின்னூட்டம் பார்த்தீங்கன்னா டென் ஓகேங்களா அப்போ பாருங்க ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ போயிடுச்சு அப்போ மீது எவ்வளோ இருக்குது பத்து இருக்குது தேர் ஃபோர் மின்னழுத்த வேறுபாடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு பார்த்தீங்கன்னா டென் வோல்ட் ஆப்ஷன் ஏ த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த

அணுக்கரு இணைவின் போது வெளியாகும் மொத்த ஆற்றலை காண்க அப்படின்னு கொஷின் கேட்குறான் தேர் ஃபோர் சொல்யூஷன் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்களானண்ணா சொல்யூஷன் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்களானே இதுக்கு இதுக்கு வந்து ஐன்ஸ்டின் ஃபார்ம்ல யூஸ் பண்ணி போடலாம் ஐன்ஸ்டீன் ஓகேங்களா ஐன்ஸ்டீன் ஃபார்ம்ல என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஐன்ஸ்டீன் ஃபார்ம்லாம் இ ஈக்வல் டு எம் சி ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ உங்கள் உங்களுக்கு பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான் நிறை கொடுத்துருக்கான் நிறை எவ்வளோன்னா டூ கிலோகிராம் நிறை ஓகேங்களா இப்போ சியோட உங்களுக்கு வே ஒளியின் திசை வேகம் சீன்னா என்னென்னு சொல்லலாம் ஒளியின் திசை வேகம் ஒளியின் ஒளியின் திசை வேகம் ஒளியினோடய திசை வேகம் ஒளியினோட திசை வேகம் த்ரீ இன்ட்டு டென் தி ஃபவர் எயிட் மீட்டர் பை செகண்ட் ஓகேங்களா ஸோ அப்போ பாருங்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா டூ அடுத்து பாருங்கள் சி ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எதோட வேல்யூ சியோட வேல்யூ ஓகேங்களா சியோட வேல்யூ அப்போ த்ரீ இன்ட்டு டென்டு தி ஃபோவர் எயிட் ஓல் ஸ்கொயர் இந்த ஓ இதை பண்ணால் ரெண்டு மூணாக ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது அதுக்கடுத்து பாருங்கள் இதை வந்து எப்படி எழுதலாம்னா ஏ ஃபோவர் எம் ஓல் ஃபோவர் என் இது எப்படி எழுதலாம்னா ஏ ஏ ஃபோவர் எம் என் எழுதலாம் ஓகேங்களா ஸோ அப்போ எவ்வளோ எழுதலாம் டென்டு தி ஃபோவர் சிக்ஸ்டீன் அப்படின்னு எழுதலாம் ஸோ இந்த ஃபார்மில் பேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஃபார்மில் தரணும் அதுக்கடுத்து பாருங்கள் இப்போ ரெண்டொம்பது பதினெட்டு இன்ட்டு பத்தின் அடுக்கு பதினாறு ஸோ இந்த ஆன்சர் கொடுத்துருந்தா டைரெக்டாக நீங்கள் அந்த ஆன்சர் கொடுங்க ஆன்சர் போட்டுருங்க ஆனால் இந்த ஆன்சர் கொடுத்துருக்கானா இந்த ஆன்சர் நம்மளுக்கு இல்லை இந்த ஆன்சரு நம்மளுக்கு இல்லை அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒன் ஒரு பா ஒரு ஸ்தானத்திலையும் நான் புள்ளி வைக்கிறேன் ஓகேங்களா பதினெட்டை எட்டுக்கு முன்னாடி ஒரு புள்ளி வச்சா நம்மளுக்கு இங்கே ஒன்று அதிகரிக்கும் ஓகேங்களா ஸோ ஜோல் ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சால் நம்மளுக்கு என்ன அது ஃபவரில் ஒன்று கூடணும் ஃபவரில் ஒன்று கூடணும் க்ளியருங்களா ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஒன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென்டு தி ஃபவர் செவன்டீன் ஒன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென்ட் தி ஃபவர் செவன்டீன் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் இது தாங்க புரிஞ்சதுங்களா ஸோ இந்த மாதிரி தாங்க ஃபிசிக்ஸில் கொஷின் கேட்பாங்க ஒன்று பக்கடை இணைப்பில் கேட்பாங்க இல்லை தொடர்பாக கேட்பாங்க இல்லை ஹைக்கு ஐ ஹை கேட்பாங்க ஐனா மின்னோட்டம் கேட்பாங்க அப்படி இல்லைனா கூலும் கேட்பாங்க ஓல்டேஜ் கேட்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு கேட்பாங்க புரிஞ்சதுங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெயிட் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரிஞ்சதுங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஓகேங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த டாட்டா டூ ஃபோர் செவன் தமிழ் சேனல் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க ஆஃபர கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆஃபர் ஃபார்ட்டி டூ பர்சன்ட் ப்ளஸ் ஃபைவ் பர்சன்ட் அண்ட் ஆஃப் டோட்டலாக ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் என்ன கோடு யூஸ் பண்ணால் ஒய் டூ த்ரீ ஒன் என்ற கோடு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா ஸோ அப்படி நீங்கள் உங்களுக்கும் உண்மேனு நினச்சா நீங்கள்